Hi friends, anivarakkam vanakkam. Welcome to our B.Tech channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி நம்ம வீடியோவில் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அதாவது எஸ்இசியில் ஒரு புதிய வேலையப்போ வந்து வீடியோ வந்து போட்டிருந்தோம். அந்த வேலையப்புக்கான டேட் எக்ஸ்டெண்ட் தான் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கான டேட் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு 2 days வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் கிளியராக புரியும். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் எதுவும் கிளியராக புரியாது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா மறக்காம நம்ம டேட் எஃப் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இது மாதிரியான புதிய புதிய வேலையப்பன் வீடியோஸான அப்டேட் உங்களால் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எல்லா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா புதிய புதிய வேலையப்பன் வீடியோஸ் நம்ம சேனல் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் அந்த ஜாப்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு அப் டு டேட் அப்டேட்டில் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பொறுத்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த எஸ்இசி ஜாப்ஸ்க்கு டேட் எக்ஸ்டென்ஷன் அண்ட் நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மூலமா ஒரு புதிய வேலையப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி இதுக்கான வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான டேட் எக்ஸ்டென்ஷன் இப்போ கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கான மொத்த வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா 4999 வேகன்சி இருக்கிறத வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான ஜாப் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக எடுக்கிறத வந்து அறிவிச்சிருக்காங்க. என்ன மாதிரி கேட்டகரி வந்து ஆட்கள் தேர்வு செய்கிறாங்க பார்த்திங்கன்னா, லோவர் டிவிஷன் கிளர்க், போஸ்டல் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் ஏ, இந்த மாதிரியான 4 விதமான கேட்டகரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் தேர்வு செய்யப்படுறாங்க. இது ஒவ்வொரு கேட்டகரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பே ஸ்கேல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேலரி வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கு உங்களுக்கு 19,000 to 63,000 கொடுக்கறத வந்து அறிவிச்சிருக்காங்க. போஸ்டல் அசிஸ்டன்ட்டுக்கு உங்களுக்கு 25,000 to 81,000 வரை கொடுக்கறத வந்து அறிவிச்சிருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29,000 to 92,000 வரை கொடுக்கறத வந்து அறிவிச்சிருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் ஏ இந்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 25,000 to 81,000 வரை கொடுக்கறத வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணாங்க. சில கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேத்தமெட்டிக்கல் வித் சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருந்தா இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணலாங்க. இது எல்லாமே நான் நோட்டிஃபிகேஷன் கிளியராக கொடுத்தது அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த வேலைக்கான வயது வரம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக உங்களுக்கு 18 to 25 இருக்கிறவங்க இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 years வந்து ஏஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேட்டகரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 years வந்து ஏஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. பர்சனல் டிசேபிள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஊனமுற்றோர் உங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 years ஏஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கான லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Tier 1 கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனும், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டிஃபெக்டிவ் பேப்பர், ஸ்கில் டெஸ்ட், டைப்பிங் டெஸ்ட், இந்த மாதிரி கேட்டகிரியே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணி தான் வந்து அப்ளை பண்ணணும். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹100 வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக பே பண்ணணும், இல்லைன்னா செலான் மூலமாக பே பண்ணணும். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறது செக் பண்ணி பாருங்கள். இதுக்கான டேட் எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 21/12/2020 அதுக்குள்ளே பை ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணணும். இந்த ஜாபுக்கான டேட் எக்ஸ்டென்ஷன் நோட்டிஃபிகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், அதில் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த ஜாப்பில் உங்களுக்கு வேறு எதுனா டவுட் எதுனா இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற புதிய புதிய வேலைப்பன் வீடியோஸ் அப்டேட் உடனுக்குடனே தெரிஞ்சுங்க. மறக்காம நம்ம டேட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் இது மாதிரியான புதிய வேலைப்பில் நான் வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.